இதுவரைக்கும் நிறைய சினிமாக்களை பற்றி நம்ம சேனலில் பேசியிருக்கோம். ஆனால் சினிமாவையே டைட்டில் டாப்பிக்காக வச்சு ஒரு வீடியோ பண்ணணும்னு தோணுனதன் விளைவு தான் நண்பா இந்த லவ் ஃபார் சினிமா வீடியோ. என்னோட லைஃப்பில் நான் இதுவரைக்கும் அடைஞ்ச லேர்னிங்ஸுக்கு மிகப்பெரிய கிரெடிட்ஸை கொடுக்கணும்னா அதை நான் பார்த்து வளர்ந்த மூவிஸ்க்கும் அதை உருவாக்கின கிரியேட்டர்ஸ்க்கும் தான் நண்பா கொடுப்பேன். ஸ்கூல், காலேஜ், ஒர்க், ஏன் பல புக்ஸ் கொடுத்த லேர்னிங்ஸை தாண்டி மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு மூவிஸ்னால பல லைஃப் லெசன்ஸ் கிடைச்சதுன்னு சொல்லுவேன். சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது ஒவ்வொரு தடவை புக்கை கையில் எடுத்து படிக்க ட்ரை பண்ணும்போதும் இந்த லெசன்ஸ் எல்லாம் நமக்கு பிடிச்ச ஒரு சினிமா மாதிரியோ இல்லை பாட்டு மாதிரியோ இருந்தால் நல்லா இருக்கும்லன்னு பல தடவை தோணியிருக்கு நண்பா. அந்த அளவுக்கு நம்ம தனுஷ் அவர்கள் சொல்ற மாதிரி த்ரீல வர 2000 சினிமா பாட்டு மனப்பாடமா தெரியுது மச்சான். 2 அடி திருக்குறள் மனப்பாடம் பண்ண முடியல. நம்ம ஓன் லைஃபோட ரியாலிட்டியில் இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு ஃபிக்ஷனலாக பில்டப் பண்ணின வேர்ல்டுக்குள்ளே நுழைஞ்சி அதில் வர கேரக்டராக நம்மளை இமேஜின் பண்ணிட்டு ஹாப்பினஸ், சேட், மாஸ், கெத்து, காமெடி, ஹாரர், ட்ராஜடி, லவ், ரொமான்ஸ், மோட்டிவேட்டட்னு இப்படி பலவித எமோஷன்ஸ்குள்ளே நம்மளை போட்டு தத்தளிக்க வைக்கிற ஒரு அற்புதமான விஷயம்தான் நண்பா சினிமா. ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நாளைக்கு அந்த படத்தோட பிளாட்டை நம்ம லைஃபுக்கு அடாப்ட் பண்ணி அதை மைண்டில் ஓட்டிக்கிட்டே இருக்க அனுபவம் நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் இருந்திருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம பல மனுஷங்களை கடந்து போவோம். அப்படி கடந்து போகிற ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்களை தருவாங்க. ஒரு சிலர் நம்மளை சிரிக்க வைப்பாங்க, ஒரு சிலர் சிந்திக்க வைப்பாங்க, அள வைப்பாங்க, இன்ஸ்பயர் பண்ணுவாங்க, கடுப்பேற்றுவாங்க, நம்மளை நமக்கே அடையாளம் காட்டுவாங்க. ஏன் இன்னும் சில பேர் சும்மா நம்ம கூட அவங்க இருந்தால் மட்டுமே போதும்னு யோசிக்க கூட வைப்பாங்க. இப்படி பலவித எமோஷ்னல் மெமரிஸை நமக்குள்ளே விதைச்சிட்டு போகிற மக்களை நாம் வாழ்க்கையில் டெய்லியும் கடந்து போய்கிட்டு தான் இருக்கோம். என்னை கேட்டால் நம்ம லைஃப்பில் நாம் பார்க்குற ஒவ்வொரு மூவியும் நாம் கடந்து போகிற ஒரு மனிதர்கள் மாதிரி தான் நண்பா. நம்மளை சிரிக்க வச்சு, சிந்திக்க வச்சு, அள வச்சு, கடுப்பேற்றி, இன்ஸ்பயர் பண்ணி, மனசில் நினச்சி நின்றுன்னு இப்படி பலவித எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸஸை நம்ம லைஃப்பில் நமக்கு கடத்திக்கிட்டே இருக்க ஒரு முக்கிய பொறுப்பு சினிமாவுக்கும் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் நாம் பார்க்காத மனுஷங்களையும் அவங்க வாழ்க்கையையும் அவங்க அனுபவிக்கிற கஷ்டங்களையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிற சினிமா வாழ்க்கையை பற்றின புது புது அர்த்தங்களை நமக்கு உணர்த்துது. நம்ம மனசில் இருக்க பல கடந்த கால நினைவுகளையும் எதிர்கால கற்பனைகளையும் காட்சிகளாக தாங்கி நிற்கிற சினிமாக்கள் அத்தனையும் அந்தந்த காலகட்டத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போகிற ஒரு டைம் மிஷின்னே சொல்லலாம் நண்பா. ரியல் லைஃப்பில் நம்மளால் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை ரியல் லைஃப்பில் சினிமாவாக பார்க்கும்போது நாமளே அந்த லைஃப்பை வாழ்ந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். உலக சினிமா ஃபேன்ஸ் அத்தனை பேருக்குமே மூவிஸ் இப்படிப்பட்ட ஒரு எமோஷ்னல் கனெக்ஷனை அவங்கவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தி வந்தாலும் இந்தியன் சினிமா ஃபேன்ஸுக்கு ஒரு படி மேலே போய் கொண்டாடி தீர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது தான் பாடல்கள். இன்றைக்கி என்னதான் பாடல்கள் இல்லாத ஹாலிவுட்டுக்கு நிகரான படங்கள்னு சொல்லி மூவிஸ் ரிலீஸ் ஆனாலும் பாடல்களுக்கும் நம்ம இந்தியன் சினிமாவுக்கும் இருக்க பந்தம் சினிமா இருக்கிற வரைக்கும் இருந்தே தீரும் நண்பா. சங்க காலத்தில் இருந்தே இயல் இசை நாடகம்னு முத்தமிழையும் சங்கம் வச்சு வளர்த்த ஊருங்க நம்ம ஊர். ஸோ இயலும் இசையும் சேர்ந்த நாடகத்தை ரசிக்கிற ஒரு தன்மை நம்ம ஜீன்லேயே இருக்கு நண்பா. நீங்கள் ஒரு பெரிய சினிமா லவராக கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் காலம் கடந்து ஒழிச்சிக்கிட்டு இருக்க பாடல்களுக்கு உங்கள் மனசை தொலைச்சிருப்பீங்க. நம்ம வாழ்க்கையோட அத்தனை எமோஷன்ஸையும் ட்ரிகர் பண்ணி மனசை கிறங்கடிக்கிற பாடல்களில் கிடைக்கிற அலாதியான ஒரு சந்தோஷத்தை வார்த்தையால் விவரிக்கிறதே கஷ்டமான ஒரு விஷயம் நண்பா. இப்போ நான் சொல்லும்போதே உங்கள் மனசில் உங்கள் மனசுக்கு நெருக்கமான மூவிஸ், சாங்ஸ், ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ்னு எல்லாரும் வந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி சினிமா மேலே எனக்கு இருக்க காதலை சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் உங்களில் பல பேருக்கு நான் சொன்ன இந்த கனெக்ஷன் சினிமா கூட நிச்சயமாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்து இந்த வீடியோவை நீங்கள் ரசிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க. See you all soon with another exciting video. Until then, signing off, Prashant from Bits of Info Tamil. Nandri.